ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரசு தம்பி. இன்றைக்கி காலையில் நம்மளுடைய சமையல் வேலைகளை பார்க்கலாம். அதாவது நான் வந்து பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். அதாவது காலையிலக்கும் மதியத்துக்கும் அதையே வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்கன்ட்டு இந்த பக்கம் வந்து சாம்பருக்கு வந்து காய்கறி எல்லாமே போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சோண்டு சாம்பார் படியும் போட்டாச்சு. என்ன இதை மூடி வச்சு வேக வச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்து குக்கரில் கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம அப்படியே செஞ்சிடலாம். அதுக்கு நெய்யும் இருக்குது. மறுபடியும் இதில் வந்து கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன், அது இருக்குது. இஞ்சி வந்து துருவி வச்சு வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் வந்து அரிசி வந்து பச்சரிசியும் இதையும் தண்ணி ஊற்றி அலசினேன். அந்தளவு அது இருக்குது. எனக்கு இதையும் நம்ம அதில் சேர்க்க வேண்டியதுதான். இப்படி தான் இருக்குது. காய்கறி எல்லாம் நறுக்கலனா எல்லாமே இப்படி இருக்குது. என்ன இது அவ்வளோத்தையும் இதை நேற்று மாத்திரதெல்லாம் மாற்றினா அதுக்கு வந்து மற்ற பொங்கலை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணியெலாம் ஊற்றி நல்லா வேக வச்சு வச்சிடலாம். பார்க்கலாம். இப்போ வந்து நெய் வந்து போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போல் நெய் போட்டிருக்கேன். அடுத்து வந்து கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றியாச்சு, நெய்யும் எண்ணெயை ஊற்றியாச்சா. எண்ணெய் இது வந்து கொஞ்சம் காயட்டும். அடுத்து நம்ம வந்து பொங்கலுக்கு தேவையானது எல்லாமே போட்டுடலாம். இப்போ வந்து மிளகு சீரகமும் போட்டிருக்கேன். அது வந்து புரியுது. அடுத்து இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி வந்து புரிய வச்சுருக்கானே போட்டுருவேன். கொஞ்சம் இஞ்சி வறுத்துட்டு இதையும் போட்டுடலாம். போட்டு நம்ம நல்லா இதை வதக்கிடலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டேன். அவ்வளோதான். என்ன நம்ம வந்து இதில் வந்து நம்ம அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன்னா ஊற வைக்கல, அதை அலசி வச்சுருக்கேன். அந்த அரிசியை போட்டுறேன். அரிசியை போட்டுக்கிட்டு இதை நல்லா நம்ம கிளறிடலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து அளவு வச்சு ஊற்றிடலாம். இப்போ வந்து இதில் வந்து 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். இந்த 1/2 கப்புக்கு 1 கப்பு அரிசி, 1/2 கப்பு சிறுகருப்பு அப்படின்னா அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி வந்து ஊற்றப்பேன். ஏன்னா இது வந்து நல்லா குழைய வெந்து தானே வரணும். அதனால் சரி கொஞ்சோண்டு உப்பும் போட்டுக்கிடுவோம். தண்ணி ஊற்றின பிறகு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அடுத்து நம்ம வந்து உப்பு போட்டுடலாம். உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். ஏன்னா சாம்பருக்கு உப்பு போடலாம். அதனால் வந்து சாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அடுத்து வந்து 1 பிஞ்ச் அளவு நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டுடலாம். அதாவது 1 பிஞ்சுன்னா 1 கை லைட்டாக போதும். நல்லதான். ஏன்னா வந்து இதை நல்லா நம்ம கலந்துக்கிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம். நல்லா குழஞ்சி வேகட்டும். வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். அதுக்குன்னு இந்த பக்கம் சாம்பார் இருக்கும். நம்ம அதை மூடி போட்டு வச்சு வச்சிடலாம். பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா அழகாக இது வந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு. நம்ம லேசை தான் வசித்தாலே தெரிஞ்சிடும் நல்லா இருக்கா. அடுத்து வந்து இந்த பக்கம் வந்து சாம்பாரும் நல்லா வெந்துடுச்சு. இனிமேல் இதையும் நான் வந்து கொஞ்சம் தாளிச்சம் பண்ணி எடுத்து இதையும் ஊற்றிடலாம். கொஞ்சம் இது உப்புலாம் போட்டு எடுத்து தாளிச்சம் பண்ணி ஊற்றிட்டேன்னா சாம்பாரும் ரெடி ஆயிரும். மறுபடியும் இதான் ரெடி ஆகிடுச்சு. மறு வேணா கொஞ்சம் வந்து சட்னி ஏற்றி வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். பார்க்கலாம். அதுக்கு பிறகு வடை போட முடிஞ்சிச்சுன்னா வடை போடலாம். அடுத்து இதில் வந்து கடலை இருக்கலாம். இன்னும் வந்து கடலை அவிக்கணுமா. அப்போ கொஞ்சோண்டு பாயாசம் பசங்க கேட்டுக்கிட்டுருக்காங்க. அப்போ கொஞ்சோண்டு பாயாசம் வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். கடலை வந்து வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். மதியானம் வந்து நாங்கள் இன்றைக்கி என்ன செஞ்சோம் அப்படின்னா பொங்கல் இருந்தெல்லாம் பொங்கலையும் சாம்பாருமே சாப்பிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டோம். அவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்புக்கு சரி இல்லையா, அதனால் சாதம் ஒன்றுமே நான் வைக்கலை. சாம்பார் வந்து இதில் ஊற்றி வச்சு வச்சுட்டேன். அப்போ பசங்க எல்லாருமே நல்லா இருக்கு மாமே, நாங்கள் பொங்கல் நல்லா இருந்து அதனால் குத்துப்பானியில் இருந்த கடலை ஏற்பம் சரி நம்ம அவிச்சிடலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து ஆயுத பூஜைலாம், ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். அதாவது சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். சரி கடலை அவிச்சிட்டு கொஞ்சோண்டு ஸ்வீட் செஞ்சு, அதாவது ஏதாவது ஒரு பாயசம் கொஞ்சோண்டு செஞ்சு, அரிசி பாயசம் கொஞ்சோண்டு செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மறுபடி வெளியில் கொஞ்சம் துணி போட்டேன். இப்போ தான் போட்டேன். அவங்க அப்பா வந்து வெளியில் கட்டிலில் படுத்துருக்காங்களா, அந்த இடம் தான் பார்த்தேன். அவங்களுக்கு ஒரே ப்ரெஷர் வந்து ஏறிடுச்சு. அது என்ன அப்படின்னா
பிபி கூடினதுனால ஒரே வாமிட்டு மறுபடி தலை சுற்று அப்படி இருந்து அவங்க வந்து படுத்திருந்தாங்களா அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னே இல்லைன்ட்டு டேப்லெட் போட்டு படுத்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு முடியலைன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்லாம், சரி அவங்க சரியாக இருந்தால் தான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அந்தால தான் பார்த்தேன், அதனால் சரி இருக்கட்டும். அவங்க முடியாமல் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு நெய் சாப்பாடு ஒன்றுமே செய்யலை, அவங்க சாப்பிடவும் இல்லை, அந்தால பார்த்தேன். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. அதே மாதிரி அவங்களுக்கு முடியலைனாலும் நம்ம வேலை செஞ்ச மாட்டோம். அதே இது நம்மளுக்கு உடம்புக்கு சதி இல்லாமல் இருந்தது அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன், நம்ம படுத்து கிடந்தனாலும் நம்ம வேலையை நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து குக்கரில் வந்து வேக வச்சாச்சு, இதில் வந்து கொஞ்சோண்டு கொண்டக்கடலை இருக்குது, இதை வந்து நான் கொஞ்சம் வைக்க போகிறேன். என்ன அப்படின்னா நெய் ஃபுல்லாக அவிக்கலை, நெய் ஃபுல்லாக அவிக்கலை, இதை வந்து சரி நாளைக்கு குருமாவுக்கு என்னதுக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சப்பாத்தி போட்டு ஒரு குருமா வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். சரி அந்த இதையும் கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்து கடலை வந்து வேகட்டும், கடலை வேகிறதுக்கு முந்தைய இன்னொரு அடுப்பில் நம்ம வந்து கொஞ்சம் பாயசத்துக்கு அதையும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்க்கலாம், கடலை வந்து அவிச்சு எடுத்துட்டேன், அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவலும் போட்டிருக்கேன். போட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் ஆக்கிடலாம். இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன், கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இது வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், என்ன கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு வத்தல் இவ்வளோ போட்டு தாளசம் பண்ணி அதையும் நம்ம ஊற்றிடலாம். இதை வந்து நம்ம தாளசம் பண்ணி தான் நம்ம ஊற்றிடலாம். இதெல்லாம் போட்டு தாளசம் பண்ணியாச்சு, இதை வந்து லேசாக நம்ம இது விரட்டி பசங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாமா. அடுத்து என்ன வந்து நம்ம பொங்கல் வைக்க போகிறேன், அதையும் பார்த்துடலாம். அதாவது சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்க்கலாம், சர்க்கரை பொங்கலுக்கு இந்த பக்கம் வந்து வேக வச்சாச்சு, இந்த பக்கம் வந்து முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் வறுத்து எடுத்துட்டேன். இந்த நெய்யிலையை குக்கரில் தான் வறுத்து எடுத்தேன், அதனால் இந்த நெய்யிலையே அரிசியும் பருப்பும் வறுத்து அதில் தண்ணி ஊற்றியாச்சு, அது வேகட்டும். அடுத்து இதில் வந்து கொஞ்சம் அதில் ஒரு பிஞ்சு உப்பும் போட்டிருக்கேன். அடுத்து இதில் வந்து வெல்லம் வந்து கரைச்சிக்கிட்டு இருக்கேன், அதாவது அங்கே வந்து ஒரு ரெண்டு கப்பு போல் அரிசியும் பருப்பும் சேர்த்து போட்டிருந்தேன், அதுக்கு வந்து இதில் ஒரு ரெண்டரை கப்பு போல் வச்சுருக்கேன், அதாவது வெல்லம் வந்து போட்டிருக்கேன். போட்டு இது நல்லா கரையட்டும், கரைஞ்ச பிறகு இதை நம்ம அதில் ஊற்றிக்கிடலாம். பாயசத்துக்கு இது வந்து நல்லா குழையணும், அதனால் நல்லா குழம்பு வரட்டும். அந்த பக்கம் வந்து இதுவும் தான் கொதிக்க போகுது, இதுவும் கொதித்து வரட்டும். பசங்க எல்லோரும் ரொம்பவும் ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, மம்மி எப்போ ரெடி ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். உப்பு எதுக்கு போடுறோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா, அதுக்காக தான் கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கும், அதுக்காக தான் உப்பு போடுறது. இந்த கொதிச்சுட்டு இது வந்து பதம் ஒன்றுமே வர வேண்டாம், நம்ம சும்மாவே காய்ச்சா போதுமா, அதுக்காக தான் கரந்துடணும். ஏன்னா இதில் தூசி என்னவா இருக்கணும்ல, அதுக்காக தான் வெள்ளத்தை தண்ணி ஊற்றி கரைக்கிறது, இல்லைன்னா அப்படியே போட்டுடலாம். அச்சு வெள்ளம் அப்படின்னா அப்படியே நம்ம போட்டுடலாம். இது வந்து மண்டை வெள்ளமா, அதனால் இதை வந்து எங்கள் ஊரில் மண்டை வெள்ளம் போகும், அதனால் இதை வந்து நம்ம அரிசி அரிப்பில் வச்சு அரிசி ஐக்கிற ஊற்றிக்கலாம். சாதம் வந்து முதல்ல வேகட்டும், குக்கரில் விசில் வரப்போகுது. சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஏலக்காய் எல்லாமே போட்டாச்சு. கொஞ்சோண்டு நம்ம நெய் போட்டுக்கலாம், போட்டுட்டு அந்த சூட்டில் என்ன செய்யணும்னா மெல்ட் ஆயிரும் அப்படிங்களா. இருக்கட்டும், இது வந்து ஒரு மூடி எடுத்து முடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்களா, இதில் வந்து நெய் வந்து அழகாக உருகி வந்துடுச்சு, எண்ணெய் வந்து நம்ம இறக்கிடலாம், பசங்களுக்கு என்ன நம்ம கொடுத்துடலாம், அவங்களும் சாப்பிட்ருவாங்க. வந்து இதில் சர்க்கரை பொங்கல், அதாவது கொண்டக்கடலை வந்து வேக வச்சுருந்தால அதற்கு சுண்டல், இதில் வந்து அவலம் பொரியலேன்னு தான் இருக்குது, பொறி வந்து வாங்கலை, அவங்களுக்கு உடம்புக்கு முடியலையே அதனால் சரி. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆயுத பூஜைக்கு நாங்கள் செஞ்சது. அடுத்து வந்து ரெடி ஆகிடுச்சு, இன்னும் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியதான். இதில் வந்து நீங்கள் தேங்காய் பால் ஊற்றணும் தெரியலாம், என்ன தேங்காய் நெய்யில் வறுத்து போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து தேங்காய் நெஞ்சு கறிக்குங்கிறனால வேண்டான்ட்டு விட்டுட்டேன், பசங்க வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன், அதனால் பசங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான். அவ்வளோந்தான், என்னை வந்து துணி கொஞ்சம் துவச்சி துவச்சிக்கிட்டு இருக்கு மிஷினில், துவச்சோடனே அதை காய போடணும், அது கூட பார்க்கலாம். துணி வந்து துவச்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இப்போ வந்து தக்காளி வந்து வந்து தான் மேலே கோழி படுத்துருக்கு பாருங்க, வாஷிங் மிஷினுக்கு மேலே படுத்து கிடக்குது. இப்போது வைப்ரேஷன் ஆகி சுத்தம் போது என்ன செய்யணும், எந்திரிச்சு ஓடிடும். அடுத்து வந்து இங்கே துணி போட்டிருக்கேன், அடுத்து அப்படியே நம்ம இங்கே வரலாம்.
தக்காளி வந்து தான் இன்னைக்கு அந்த அளவு தக்காளி 3 கிலோ 50 ரூபா அப்படின்ட்டு வாங்கினேன். தக்காளி இந்த இருக்குது பார்த்தீங்களா, சூப்பர் தக்காளி நல்லா இருந்தது. அப்போ நான் என்ன சரி என்ன ரேட்டு குறையின நேரம் வாங்கினா வாங்கிடலாமா அப்படின்ட்டு அந்தளவு வாங்கினேன். தக்காளி வாங்கியாச்சு. இன்னும் பல்லாரி வந்தால் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். இதில் ரெண்டு ஒன்று பாத்திரம் கிடக்கு. இப்போ நம்ம எல்லாம் செஞ்சது பாயசத்துக்கு எல்லாம் பாவலாம் கச்சதுலாம் இருக்குது. அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, பசங்க விருப்பப்பட்டு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கொண்டக்கடலையும் அவிச்சு அதாவது சுண்டலும் வச்சு பாயசமும் வச்சு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அவங்க சாப்பிட்டுட்டாங்க. கொஞ்சம் பூ வெளியில் கிடக்கு நம்ம செடியில், அதை போய் பறிச்சுட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாம். துணி வந்து துவச்சி காய போட்டாச்சு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, எங்களுக்கு கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களா, கிளைமேட் வந்து ரொம்பவும் சூறப்பாக இருக்குது. அதாவது மழை வர்ற மாதிரி இருக்குது, எப்போ வரும் அப்படின்னு சொல்லிலாம் தெரியலை, அப்படி தான் இருக்குது. எங்கள் கோழி வந்து அந்த மரத்தில் அடைஞ்சிருக்கு பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.